Hi viewers, welcome to the channel Venus Research Academic. In this video, we will talk about one journal EJC care list Journals found qualified through EJC care protocols. அதாவது EJC careல அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கினவங்க லிஸ்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் 2 வந்து எல்லானா ஸோ குளோபலி இண்டெக்ஸ்டு ஜர்னல்ஸ் அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், எஸ்சிஐ எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்லாம் இதில் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஜர்னலை செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் ஐஎஸ்எஸ்என் நம்பரை செலக்ட் பண்ணிப்போம். ஐஎஸ்எஸ் நம்பர் கொடுத்தா அது அந்த ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். ஐஎஸ்எஸ் நம்பர் கொடுத்த உடனே நமக்கு என்ன காட்டுதுன்னா லாகின் பண்ண சொல்லுது. லாகின் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே போகணும். ஆல்ரெடி நான் லாகின் பண்ணதால் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே இப்போ நான் அது உள்ளே போகிறேன். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி லாகின் பண்ணாதவங்க நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உடனே உள்ளே வருது. இப்போ பாருங்கள் ஐஎஸ்எஸ் நம்பர் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜர்னல் நேம் எடுத்துக்கிறோம். அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் ஃபோரம் டுடே ஐஎஸ்எஸ் நம்பரை நம்ம இப்போ காப்பி பண்ணிக்கிறோம். அதை காப்பி பண்ணி கொண்டு அந்த ஐஎஸ்எஸ் நம்பரில் கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன வந்து பாருங்கள், கொடுத்துட்டு நம்ம சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்த உடனே இட் ஷோஸ் அவருடைய ஜர்னல் இருக்குங்கிறத காட்டுது. அவருடைய ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ வியூவில் போகிறோம். வியூவில் போனதுக்கப்புறம் ஜர்னல் டீட்டெயில்ஸ் காட்டும். இது சப்போஸ் இந்த ஜர்னல்ஸில் இல்லைனா இல்லை எதுவுமே காட்டாது, அவ்வளோதான் வித்தியாசம். இருந்துச்சுன்னா அதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கும், அப்படிலாம் எந்த டீட்டெயில்ஸுமே அதில் இருக்காது. இல்லைனா அது ஏஜென்சி கேர் இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரிஜினல் வெப்சைட் உள்ளே போயிடும். ஒரிஜினல் வெப்சைட் நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. செக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஃபஸ்ட்டுக்கு திரும்ப போகிறோம். ஃபஸ்ட் பேஜில் போய் பாருங்கள். இப்போ வந்து குரூப் 1 குரூப் 2 ஃபஸ்ட்டு குரூப் 1 நம்ம கிளிக் பண்ணியும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். குரூப் 1 போனீங்கன்னா இங்கே ரெண்டு அந்த வெப்சைட்டில் குரூப் 1 குரூப் 2 சர்ச் தனித்தனியாக காட்டும். அதில் குரூப் 1 நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி அதுக்கான சர்ச் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப அதேமாரி தான் ஓப்பன் ஆகும். இல்லை அதே அதில் ஐஎஸ்எஸ் நம்பர் எப்படி கொடுத்து செக் பண்ணிங்களோ அதேமாரி நீங்கள் செக் பண்ணணும். இங்கே இருக்கிற சயின்ஸ், மல்டி டிசிப்ளினரி, எல்லா ஜர்னல்ஸும் டோட்டலாக அது காட்டும். அதுக்கப்புறம் குரூப் 2, இப்போ குரூப் 1 செக் பண்ணிட்டீங்க, அதேமாரி குரூப் 2 செக் பண்ண நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து ஆல்ரெடி குளோபல் இண்டெக்ஸ்டு வெப் ஆஃப் சயின்ஸு, அதுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சிஐ, எஸ்எஸ்சிஐ எல்லாத்தையும் காட்டும். அதேமாரி ஸ்கோபஸையும் காட்டும். இதில் போய்ட்டு நீங்கள் ஸ்கோபஸில் ஜர்னல் செக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கோபஸ் ஜர்னல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்கோபஸ் சோர்ஸ்க்கு போயிடும். நீங்கள் அங்கே போய் ஸ்கோபஸ் நார்மலாக எப்படி செக் பண்ணீங்களோ அதேமாரி செக் பண்ணிக்க ஆஸ் யூஸ்வல். அதேமாரி வெப் ஆஃப் சயின்ஸும் அதேமாரி எஸ்சிஐயுமே நீங்கள் எப்படி ஆஸ் யூஸ்வல் செக் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து குரூப் 1 குரூப் 2 இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா, ஈஜிசி கேரளில் நீங்கள் ஜர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் பப்ளிஷ் பண்ண போகிற ஜர்னல்ஸ் ஃபேக் ஜர்னலாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய ஃபேக் ஜர்னல்ஸ் வந்துருச்சு. அதனால் ஈஜிசி கேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபேக் ஜர்னல் ஐடென்டிஃபை பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஜர்னல்ஸும் லிஸ்ட் ஆஃப் க்ளோனட் ஜர்னல்ஸ் குரூப் 1 குரூப் 2 உள்ளக்கூடிய ஃபேக் ஜர்னல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம குரூப் 1 உள்ள ஜர்னல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 1 பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜர்னல்ஸ் ஃபேக் ஜர்னல்ஸ் இருக்குது. இந்த ஜர்னல்ஸ் நேம்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இந்த ஜர்னல்ஸ் நேமில் வரக்கூடிய ஜர்னல்ஸில் நீங்கள் தயவு செஞ்சு பப்ளிஷ் பண்ணாதீங்க. அதேமாதிரி குரூப் 2லேயும் நிறைய ஜர்னல்ஸ் வந்திருக்கு. அதற்கான லிஸ்ட்டை ஒட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க. இதில் வரக்கூடிய ஜர்னல்ஸ்க்கான ஜர்னல்ஸ் நேமில் தயவு செஞ்சு நீங்கள் பேப்பர் பப்ளிஷ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து ஃபேக் ஜர்னல்ஸ் அப்படின்னு சொல்லி ஏஜென்சி கேரே சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் இதில் பப்ளிஷ் பண்ணாதீங்க. இதற்கான வெப்சைட்டை தேடி நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.